திடீரென திமுகவிலிருந்து விலகிய ராஜகண்ணப்பன் தொடர்ந்து எதிர்ப்பு கிளம்பியதால் கொடூர நடவடிக்கை எடுத்த ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, முக்கியமான போக்குவரத்து துறையிலிருந்து நீக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு ராஜகண்ணப்பன் மாற்றப்பட்டதன் மூலம் திமுகவில் அவர் டம்மியாக்கப்படுகிறாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. அந்த வகையில் ராஜகண்ணப்பன் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சரானது முதலே சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு வகைகளை தனியாரில் வாங்க நிபந்தனைகளை விதித்து கமிஷன் பெறும் வண்ணம் நடந்து கொண்டதாக போக்குவரத்து துறை மீது புகார் எழுந்தது. பிசிக தலைவர் திருமாவளவனை பிளாஸ்டிக் சேடில் அமர வைத்து சிம்மாசனம் போன்ற சோபாவில் ராஜகண்ணப்பன் அமர்ந்திருந்தது சமூக ஊடகங்களில் பேசும் பொருளானது. சென்னை எழிலகலத்தில் உள்ள போக்குவரத்து துறை ஆணையர் நடராஜன் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத 35 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரத்தில் நடராஜனை காப்பாற்றும் விதமாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இதேபோல அண்மையில் அரசு பேருந்துகளை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஹோட்டல்களில் நிறுத்தும் விவகாரத்தில் சைவ உணவு கடைகளில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியாகி சர்ச்சையானது. பின்னர் அந்த உத்தரவு மாற்றப்பட்டது. அடுத்த கட்ட உச்சமாக முதுகலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை சாதியை சொல்லி ராஜகண்ணப்பன் திட்டிய விவகாரமும் சர்ச்சையானது. அண்மையில் 2 நாட்கள் நடைபெற்ற பாரத் பந்தில் பேருந்துகள் சரிவர இயக்கப்படாமல் போனதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். தொடர்ந்து சர்ச்சையில் போக்குவரத்து துறையும் துறையின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிக்கி வந்த நிலையில் போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து ராஜகண்ணப்பன் மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 2008 ஆம் ஆண்டில் அமைச்சர் பதவி கிடைக்காததால் திமுகவிலிருந்து வெளியேறிய ராஜகண்ணப்பன் இன்று திமுக அமைச்சரவையில் நல்ல இலாக்கா கிடைத்ததும் அதை இழந்திருக்கிறார். 1998 ஆம் ஆண்டில் அறிமுக அமைச்சராக ஜெயலலிதா அமைச்சரவையில் அங்கம் வைத்த கண்ணப்பனுக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்துறை என பவர்ஃபுல் இலாக்கங்களை வாடி வழங்கினார் ஜெயலலிதா. அறிமுக அமைச்சர்களுக்கு எளிதில் கிடைக்காத துறைகள் இவை. ஆனால் ராஜகண்ணப்பனுக்கு இதெல்லாம் கிடைத்தது. 1996 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மீது சொத்துக்குவிப்பு வழக்குகள் பதிவாகும் அளவுக்கு திமுகவின் பார்வை இவர் பக்கம் இருந்தது. மேலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவில் பயணித்த ராஜகண்ணப்பன் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணியிலும் இருந்தார். 2019 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு திமுகவில் இணைந்தார் ராஜகண்ணப்பன். 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தோடில் நிறுத்தப்பட்ட அவர் வெற்றி பெற்று ஸ்டாலின் அமைச்சரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சரானார். அடுத்தடுத்து சர்ச்சையான விஷயங்களில் பெயர் வந்ததால் தற்போது ராஜகண்ணப்பன் முக்கிய இலாக்காவை படிக்கொடுத்துள்ளார். இதன் மூலம் திமுகவில் அவர் டம்மியாக்கப்படுகிறாரா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்து வந்தது. மேலும் ராஜகண்ணப்பனை அதிமுகவிலிருந்து நீக்கக்கோரி எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகளும் அடிக்கடி வலியுறுத்தி வந்ததால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கும் முன் ராஜகண்ணப்பனே திடீரென திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவிக்க உள்ளதாக முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திடீரென திமுகவிலிருந்து விலகிய ராஜகண்ணப்பன், கொடூர நடவடிக்கை எடுத்த ஸ்டாலின், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.